தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக பாஜக மற்றும் காங்கிரசின் மத்திய தேர்தல் குழு டெல்லியில் இன்று கூடி அவசர ஆலோசனை நடத்தவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், தற்போது இந்த மாநில தேர்தல் குழு கூட்டமானது தற்போது நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது. இது இன்னும் ஒரு 20 தொகுதிகள் தான் வந்துட்டு தமிழகத்தில் வந்து பாஜக சார்பாக வந்து அறிவிக்கப்படணும். ஏன் இந்த தாமதம், இதற்கான காரணம் என்ன, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராம்குமார், தமிழகத்துல எப்படி அதிமுக திமுக ரெண்டு பேத்துக்குமே போட்டி இருக்கோ அதே போல மத்தியை பொறுத்த மட்டுமே காங்கிரஸ் பாஜக இவர்கள் இரண்டு பேருமே கூட்டணி கட்சிகளாக எந்தெந்த மாநிலங்கள்லாம் தேர்தலை சந்திக்கிறார்களோ அந்த மாநிலங்கள் அதிகப்படியான எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற முனைப்புல தான் இருக்கிறாங்க. அதற்காக தான் காலதாமதமான ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. நேற்றுல இருந்து பாஜகவுடைய தேசிய தலைமையகம் தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநில தேர்தல்கள் குறித்து ஒரு பக்கம் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் காங்கிரசுடைய மத்திய தேர்தல் குழுவானது இன்று ஆலோசனை நடத்துகிறது. சரியா 11 மணிக்கெல்லாம் சோனியா காந்தியுடைய இல்லத்துல இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியினரின் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டுமே மற்ற மாநிலங்கள் என்ன பார்த்தோம் என்றால் அவர்களுடைய ஆதரவில் தான் கூட்டணிகள் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த மட்டுமே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 25 தொகுதிகள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் எப்படி வெற்றி பெற வேண்டும், எந்த வேட்பாளரை எல்லாம் களத்தில் நிறுத்தினார் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்பதை எல்லாம் தேர்வு குழு இன்று இறுதி செய்வார்கள் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக பொறுப்பாளர்கள் தலைமையில் ஒரு குழுவானது டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். 3 நாளுக்கு முன்னாடி அவங்க அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதிக்கும் கிட்டத்தட்ட 5 வேட்பாளர்களை தயார் செய்திருக்கிறார்கள். அந்த 5 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை காங்கிரஸ் கட்சியினரிடம் கொடுத்திருக்கிறார்கள். அதில் யாரேனும் ஒருவரை காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை முடிவு செய்யும், அவர் வேட்பாளராக இறுதி செய்யப்பட்டு அந்த இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இன்று அதிகமாகவே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் சரியாக காலை 11 மணிக்கு காங்கிரஸ் கட்சியுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. மாலை 5 மணிக்கு பாஜகவுடைய தேசிய செயற்குழு கூட்டமும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் பாஜகவை பொறுத்த மட்டுமே புதிய வியூகங்களை எப்படி தொடுக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் காங்கிரஸை பொறுத்த மட்டுமே ஏற்கனவே தமிழகத்தில் கிட்டத்தட்ட அவர் 6 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். 2021 சட்டமன்ற தொகுதி தேர்தலை பொறுத்த மட்டுமே காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்கூடிய அனைத்து தொகுதிகளுமே அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் தான் அவர்கள் ஒரு புறம் வேட்பாளரை தேர்வு செய்து கொண்டிருப்பது போல பாஜகவை பொறுத்த மட்டில் இந்த முறை பார்த்தோம்னா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 20 தொகுதிகளில் குறைந்தபட்ச தொகுதிகளாவது வெற்றி பெற வேண்டும், தமிழக சட்டப்பேரவையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கட்டாயம் செல்ல வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் தான் அவர்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் எப்படி ஒரு தொகுதிக்கு 5 நபர்களை தேர்வு செய்து அதில் 1 நபர்களை தேர்வு செய்கிறார்களோ அதே போல பாஜகவை பொறுத்த மட்டுமே 3 வேட்பாளர்களை தேர்வு செய்து அதில் 1 வேட்பாளர்களை மட்டுமே இறுதி செய்தார்கள். அதற்கான பணியும் சென்று கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டுமே சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் உள்ளிட்டவர் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். வீடியோ கான்பரன்சிங் மூலம் நடைபெறக்கூடிய கூட்டம் என்பதால் சென்னையில் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனிலிருந்து காங்கிரஸ் கட்சியுடைய மற்ற இதர நிர்வாகிகள் மற்றும் அனைத்து அந்த தேர்தல் நடைபெறக்கூடிய 5 மாநிலங்களிலிருந்து இதர நிர்வாகிகள் வீடியோ கான்பரன்சிங் மூலம் காங்கிரஸ் கட்சியுடைய அந்த மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். பாஜகவை பொறுத்த மட்டுமே நேரடியாக நடைபெறுகிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தேசிய தலைமையகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜகவுடைய தேசிய தலைவர் JP நட்டா, மாலை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உறுதியான தகவல் இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் இரண்டு கட்சிகளுடைய பெரும் தலைவர்களும் 1 கோடி தமிழகத்துடைய அந்த வேட்பாளர்கள் யார் என்ற ஒரு பட்டியலை இன்று இறுதி செய்வார்கள். இன்று இரவு இந்த பட்டியல் வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாக தான் டெல்லி வட்டாரங்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. ராம்குமார், யோகேஸ்வரன், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருப்பது போல திமுக கூட்டணி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா புதுமுகங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போன்று இந்த 25 தொகுதிகளில் காங்கிரஸை பொறுத்தவரை புதுமுகங்களுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்படுகிறதா, அல்லது ஏற்கனவே போட்டியிட்டவர்கள் தவிர முக்கிய தலைவர்கள் யாரையும் நிறுத்தி தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட உள்ளார்களா, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராம்குமார், பாஜகவை விட காங்கிரஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய சவால் தமிழகத்துல இருக்கிறது. ஏன் அப்படின்னா நேற்று கூட பார்த்தோம் மகளிரனுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஜான்சிராயிடம் செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டார்கள். அதாவது புதியவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவுல அவங்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு பலருக்கு இந்த முறை சீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பாகவே எங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியை பொறுத்த மட்டுமே காங்கிரஸ் எந்த தொகுதியெல்லாம் வெற்றி பெறுமோ அந்த தொகுதிகளை கேட்டு வாங்குவதற்கு காங்கிரஸ் தயக்கம் காட்டியது. திமுக கொடுத்த தொகுதிகளை மட்டும் வாங்கி கொண்டு வந்து விட்டார்கள் என்று தற்போதைய காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு சிலர் உட்குரலை எழுப்பி வருகிறார்கள். இவை தவிர பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் அவரவர்களுக்கு சீட்டு கேட்பதாகவே சொல்லப்படுகிறது. இதனால்தான் கடந்த தேர்தல் எல்லாம் பார்த்தோம் என்றால் டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் தமிழகம் வந்து தமிழகத்தில் அதற்கான இறுதி ஆலோசனை பட்டியலை முடிவு செய்வார்கள்.
ஆனால் இந்த முறை டெல்லியில் மத்திய குழு உறுப்பினர்களுடைய இந்த ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. தேர்தலை பொறுத்த மட்டுமே காங்கிரஸ் கட்சி திமுகவிலிருந்து ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். என்னவென்றால் இந்த முறை உங்களுடைய வேட்பாளரை நிறுத்துங்கள், ஆனால் திமுகவிற்கு இந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தல் அனைத்து தொகுதிகளையும் வெல்ல வேண்டும் ஒரு இலக்கு இருக்கவே அதனை முன்வைத்து உங்களுடைய வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று திமுக தரப்பிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சில அறிவுரைகளை வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனை எல்லாம் இவர்கள் மனதில் வைத்துதான் வேட்பாளர்களை தேர்வு செய்வார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டுமே ஒரு சில நிர்வாகிகள், அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 வேட்பாளர்களையாவது காங்கிரஸ் தலைமை தமிழக தலைமையகமே முடிவு செய்து விட்டது. இதர நிர்வாகிகளை தான் மத்திய குழுவானது அவர்கள் இன்று முடிவு செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிகப்படியாகவே அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளில் எந்தெந்த காங்கிரஸ் அவர்கள் பழைய வேட்பாளராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே அங்கு களம் கண்டு தோல்வியுற்றவர்களாக இருந்தாலும் கூட சரி, அவர்கள் கணிசமான வாக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களையே மீண்டும் முன்வைத்துதான் காங்கிரஸ் கட்சி போராடி வருகிறது. ஏனென்றால் இந்த முறை அவர்களுக்கு வெற்றி என்பது பறிக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிறது. அவற்றை நிச்சயமாக இந்த முறை அவர்கள் வென்றே தீர வேண்டிய ஒரு முனைப்பில் தான் அவர்கள் வேட்பாளர் பட்டியல் தேர்வு செய்யப்பட்டு வருவதாக தமிழக காங்கிரஸ் நிர்வாகி கூட தெரிவித்திருந்தார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் அதே கருத்தை தான் முன்வைக்கிறார்கள். ராம்குமார். யோகேஷன், அதே போன்று அதிமுகவினுடைய வந்து அவங்களுடைய எம்எல்ஏ பட்டியலாம் வந்து வெளியிடும் போது வந்து சில பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வாட்டி அதிமுக வந்து வெல்வதற்கான வாய்ப்புகளே இல்லை, அடுத்த தடவை வரும்போது அம்மா சின்னம்மாவுடைய தலைமையில் தான் நாங்கள் வந்து பதவி ஏற்கிற மாதிரி இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, பாஜக தற்போது இருக்கக்கூடிய அந்த 20 தொகுதிகளில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினர் தற்போது வேலை செய்வார்களா, இது மாதிரியான ஒரு பலவித கருத்துக்களை வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் குழு கூட்டத்தில் வந்து அவங்க வந்து விவாதிச்சு அதுக்கேற்ற மாதிரி போடுவாங்களா, இல்லை நட்சத்திரங்களை நிப்பாட்டிட்டாலே போதும் நாங்கள் வந்து ஈஸியாக வின் பண்ணலான்ற மாதிரி பாஜக இது முடிவெடுத்திருக்காங்களா, இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராம்குமார், இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு மக்களவை தொகுதியை உதாரணமாக சொல்லலாம். மக்களவை தேர்தல்ல இதே நிலைமைதான் இருந்தது. ஏனென்றால் மக்களவை தேர்தலும் அதே அதிமுகவுடன் தான் கூட்டணி வைத்தார்கள். கூட்டணி இருந்த கட்சிக்கு அதிமுக தொகுதிகள் எல்லாம் ஒதுக்கினார்கள். பாஜகவை பொறுத்த மட்டுமே மக்களவை தொகுதியில் நட்சத்திர வேட்பாளர்கள் தான் களத்தை நிறுத்தினார்கள். ஆனால் பெருவாரியான வாக்குகள் கிடைக்கவில்லை. ஏன் இருப்பினும் சொல்லப்பட வேண்டும், அதிமுகவுக்கே பெருவாரியான வாக்குகள் கிடைக்கவில்லை. மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட 37 தொகுதிகள் வரை திமுக தான் வென்றது. இது தெரிந்த வரலாறு ஒன்றுதான். அதே சட்டமன்ற தொகுதி பிரதிபலிக்குமா என்பதை நம்ம தேர்தலுக்கு பிறகுதான் பார்க்க முடியும். இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட பாஜகவை பொறுத்த மட்டுமே அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தார்கள். கூட்டணி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களிடம் தொகுதிகளை வாங்குவது வரைக்கும் தான் அவர்கள் போராடினார்கள். இதற்கு மேல் பாஜக கையில் தான் இருக்கிறது. ஒருவேளை அதிமுகவுடைய நட்சத்திர வேட்பாளர்கள் பாஜகவுடைய வேட்பாளர்களுக்காக ஆதரவு தெரிவித்து அந்த தொகுதிகளில் பிரச்சாரம் நடத்தலாம். ஆனால் அவர்களுடைய வெற்றி என்பது பாஜகவுடைய கையில் தான் இருக்கிறது. பாஜகவை பொறுத்த மட்டுமே ஒரே ஒரு திட்டம் தான் வைத்திருக்கிறார்கள். இந்த முறை கொடுத்திருக்கக்கூடிய 20 தொகுதிகளும் வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ, குறைந்தபட்ச அந்த வேட்பாளர்களையாவது சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி தமிழக சட்டமன்ற பேரவையில் பாஜக தரப்பிலிருந்து ஒரு குரல் ஒலிக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு முனைப்பில் தான் அவர்களுடைய செயல்கள் முழுவதுமே இருக்கிறது. நம்ம ஆரம்பத்திலிருந்தே பார்க்க முடியும். என்றால் அதிமுக தரப்பிலிருந்து தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கு முன்னதாகவே தமிழக பாஜக நிர்வாகிகள் அடிக்கடி டெல்லி பயணங்கள் எல்லாம் மேற்கொண்டார்கள். அதிக கட்டமான ஒரு ஆலோசனைகள் எல்லாம் மேற்கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 20 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் வேட்பாளர்கள் பட்டியலும் இன்று இறுதி செய்யப்படுகிறது என்றால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி யாரெல்லாம் பெறுவார்கள் என்ற ஒரு முனைப்பில் தான் இருப்பார்கள். நேற்று கூட நாம் பார்த்தோம், நெல்லை தொகுதியில் நம் பாஜக வேட்பாளர் பட்டியலே அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் கூட நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டார். அதை பொறுத்தவரை பார்த்தால் பாஜகவில் ஒரு சில நிர்வாகிகள் முடிவு செய்யப்பட்டு விட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு மட்டுமே அவர்கள் எந்தெந்த வேட்பாளர்களை களம் காண வைக்கலாம் என்ற ஒரு ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. மக்களவை தேர்தலில் பிரதிபலிக்கிறது, இதே சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்குமா என்பதை நாம் தேர்தலுக்கு பின்பு பார்க்க வேண்டும். ஆனால் பாஜகவுடைய இலக்கை பொறுத்த மட்டுமே 20 தொகுதிகள் வெற்றி என்பதை விட குறைந்தபட்ச தொகுதிகளாவது வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்பில்தான் அவர்களுடைய செயலானது நம்மால் பார்க்க முடிகிறது. ராம்குமார், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு மிக நன்றி. யோகேஸ்வரன்.